இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கக்கூடிய பாங்காங் திசோ அந்த ஏரியை இந்தியா எப்படி தன்னோட முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாங்காங் திசோ இந்த ஏரியானது மிகவும் உயரமான பகுதி. அந்த உயரமான பகுதிக்கு அருகில் பல கேமராக்கள் மற்றும் சென்சார்களை சீன ராணுவம் பொருத்தியுள்ளது. சீன துருப்புகளின் இந்த சதியை முறியடித்து இந்தியா உயரமான மலைப்பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டது. இந்திய சீன எல்லை மோதலில் சீன மக்கள் விடுதலை ராணுவ துருப்புகள் கயிறுகள் மற்றும் பிற மலையேறும் கருவிகள் உதவியுடன் பாங்காங் திசோ பகுதியில் தென்கரையில் பிளாக்டாப் மற்றும் தாங்கோங் ஹைட்ஸ் இடையே ஒரு டேபிள் டாப் பகுதியில் அவர்கள் மலையேறத் தொடங்கினார்கள். பாங்காங் திசோ பகுதியில் குறைந்தது 500 சீன வீரர்கள் டேங்குகளுடன் கூடியிருந்ததாக இந்திய ராணுவம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்திய ராணுவம் ஏற்கனவே இதை சமாளிக்கவும் தயாராக இருந்தார்கள். இந்திய வீரர்கள் வலிமைக்கு முன்னால் சீனா அங்கு சரணடைய வேண்டியிருந்தது. ஏனெனில் மலையை ஏறுவதில் பயிற்சி பெற்ற குழு இந்தியர்களால் இந்திய ராணுவத்தில் அங்கு அமர்த்தப்பட்டுள்ளது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சீனாவின் இந்த சதி முயற்சி இந்திய துருப்புகளால் முறியடிக்கப்பட்டதாக இராணுவம் திங்களன்று தெரிவித்தது. இந்திய படைகளின் நடவடிக்கையை கண்காணித்து இந்திய படைகள் மீது தாக்குதல் நடத்த சீன படையினர் பல இடங்களில் சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் நிறுவியிருந்ததாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய தரப்பு உயரமான பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவுடன் அந்த கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டுவிட்டன. இதனால் இந்திய இராணுவத்தை கண்காணிப்பது என்பது இனி சீனாவினால் அங்கு முடியாத ஒன்று. ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடந்த கல்வான் மோதலுக்கு பிறகு இந்திய இராணுவம் மிகவும் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. தீவிர எச்சரிக்கை நிலையில் இருந்ததால் லடாக்கின் பாங்காங் ஏரியின் இராணுவ ரீதியாக மிக முக்கியமான தெற்கு பகுதியை சீனா ஆக்கிரமிக்க முயன்ற போது அதனை முறியடித்தது இந்திய இராணுவம். அது மட்டுமல்லாமல் சீனாவை விரட்டியும் அடித்தது. கல்வான் மோதலில் 20 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். சீன தரப்பில் அதிக பேர் இறந்ததாக கூறப்பட்டாலும் உண்மையான தகவல் என்ன என்று சீனா இன்றுவரை வெளியிடவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.